ராசாத்தி நைட்டி வந்து 1996 நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையில் மதுரை டு சிவகங்கை போகிற ரோட்டில் உறங்கான்பட்டின்ற ஏரியாவில் இருக்கோம். இப்போ இன்றைக்கி ப்ராசஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேக்ட்ரி ஓவர்வியூ, ஃபேப்ரிக் எங்கேருந்து வாங்குகிறோம், ஃபேப்ரிக் எப்படி லே போடுறோம், எப்படி வெட்டுறோம், அடுத்து எப்படி தைக்கிறோம், பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அடுத்து டிஸ்பிளேக்கு எப்படி வைக்கிறோம், கடைக்கு எப்படி போகுது, எல்லாமே ஒரு ஒரு ஓவரால் வியூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபேப்ரிக் வாங்குறது. ஃபேப்ரிக் வந்து நாங்கள் ராஜஸ்தானில் வந்து ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பாலி, பலோத்ரா இந்த மாதிரி ஊர்லெலாம் வாங்குகிறோம். அடுத்து அகமதாபாத், குஜராத் சைட்லேருந்தும் ஃபேப்ரிக் நிறையா வாங்குகிறோம். இப்போ நம்ம ஃபேப்ரிக் வந்த ஃபேப்ரிக்கை லே போட்டு வெட்டுறோம். லே போடுறது வந்து இந்த மாதிரி லே ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி லே ப்ராசஸ்ஸு. ஒவ்வொரு பிட்டாக லே போடுவாங்க. லே போட்டதுக்கப்புறம் இந்த லே டோட்டலாக ஒரு லே வந்து 240 to 300 பீசஸ் அட் அ டைம் லே போட்டுருவாங்க. இப்படி லேயர்ஸாக போட்டுருவாங்க. லேயர்ஸாக போட்டதுக்கப்புறம் மொத்தமாக வச்சு ஃபேப்ரிக்கை வெட்டுவாங்க. நம்ம வந்து லேயெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா கட்டிங். கட்டிங்குரிய ஸ்டேஜில் வந்து இப்போ இது என்ன மாடல்னால் எலாஸ்டிக் மாடல். எலாஸ்டிக் மாடலில் வந்து மெயின் பார்ட்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோ பாடி பீஸு, ஸ்லீவு, ஷோல்டரு, அதுக்கப்புறம் ஒரு ரோப்பு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா மார்க் பண்ணுவாங்க, பேட்டர்ன் மார்க் பண்ணுவாங்க. பேட்டர்னை வச்சு ஒரு எலாஸ்டிக் நைட்டியோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுவாங்க. சென்டரிங் கரெக்டாக பார்ப்பாங்க, ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி. இது பேக் பாடி, இது ஃப்ரண்ட் பாடி, அது ஸ்லீவு. இது வந்து ஷோல்டருக்குரிய யோக்கு. இது வந்து ரோப்புக்காக எடுக்கிறாரு. ஃப்ரண்ட்டில் ஒரு போ மாதிரி வரும், அந்த போக்குரிய ரோப்பு, போக்குரிய ஃப்ளவரு, அதை எடுக்கிறதுக்காக இது ரோப்புக்குரிய பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் பாக்கெட்டு நம்ம நிறைய வெரைட்டிஸில், எல்லா வெரைட்டிஸ்லேயும் பாக்கெட் வச்சுருப்போம். எக்கனாமி ரேஞ்சில் ஃப்ரண்ட் பாக்கெட் வச்சுருப்போம், ஹை ரேஞ்சில் வந்து சைட் பாக்கெட் வச்சுருப்போம். இப்போ பாக்கெட்குரிய பேட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டாரு, போக்குரியது. ஸ்லீவு ரெண்டுமே ஸ்லீவு. இப்போ அது ரைட் ஸ்லீவு, இது லெஃப்ட் ஸ்லீவு. ரெண்டு ஷோல்டரு, பாக்கெட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி பீஸு. இப்போ வந்து இப்போ எடுக்கிறது வந்து அந்த போவில் இருக்கிற ஃப்ளவர், அந்த ஃப்ரண்ட் போ வர்றதில் ஃப்ளவர் ஏரியா. இப்போ இது டபுள் எக்ஸல்னு மேலாப்பில் முதவே எழுதிடுவார். இந்த ஃபேப்ரிக் வந்து டபுள் எக்ஸல்குரிய ஃபேப்ரிக்கு, லென்த்தும் அதுக்கேற்ற மாதிரி வெட்டியிருக்கு. இந்த வெரைட்டியில் வந்து இப்போ நம்ம ரெண்டு விதமாக வெட்டுவோம். சில இதில்
100 பீசஸ் கூட வச்சு வெட்டுவோம். இப்போ இந்த வெரைட்டிலாம் நம்மளுக்கு ரெகுலராக செல்லிங் பல்க் வெரைட்டினால 240-லேருந்து 300 பீஸ் வரைக்கும் அட் அ டைம் வெட்ட முடியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மிஷினு அவர் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு
இப்போ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது ப்ராசஸ் இது வந்து இந்த எலாஸ்டிக் நைட்டியோட பேக் பீஸு, எலாஸ்டிக் நைட்டியோட ஃப்ரண்ட் பீஸு, எலாஸ்டிக் ஓட ரைட் ஸ்லீவு, லெஃப்ட் ஸ்லீவு. இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கலர் வாரி அசார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒய்லட் எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு க்ரீனை சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து ஏன் சேர்த்து வைக்கிறாங்கன்னா தைக்கிற இடத்துல ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கலர் வாரி பிரிக்கிறாங்க. இது ஸ்லீவு, அது ரோப்பு, எலாஸ்டிக்கோட ஃப்ரண்ட் போக்குரிய ரோப்பு. அடுத்து எலாஸ்டிக் நைட்டியோட ஷோல்டர் எல்லாத்தையும் இப்படி அசார்ட் பண்ணுவாங்க. நைட்டியுமே இந்த பாடி பீஸையுமே கலர் வாரி அசார்ட் பண்ணுவாங்க. கலர் வாரி அசார்ட் பண்ணும்போது ஈஸியராக இருக்கும் தைக்கிறதுக்கு, தைக்கிற இடத்துல வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து காமிக்கிறதுக்கு. அசார்ட் பண்ணி முடித்ததெல்லாமே இந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஃபுல்லாக வந்து வெட்டி ஸ்டிச்சிங்க்காக ரெடியாக இருக்கிற ஐட்டம்ஸு, ப்ரிண்ட் வாரி கலர் வாரின்னு அடுக்கி வச்சுருவாங்க. என்னென்ன மாடல் தேவை, எதில் ஸ்டாக் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னே ஸ்டாக் இருக்கிற இல்லாத வெரைட்டியை தைக்கிறதுக்கு மேலே ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ளோரு. ஃப்ளோரில் நீங்கள் எப்படி எப்படி தைக்கிறோம், என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.